குழு நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு ஞானப்பிரகாசம் 24/12/20 ஒரு அற்புதமான அறிமுகமும் பதிவும். ஈரோடு மாவட்டத்தில் மலப்பாளையம் கிராமத்தில் நம்ம நண்பர் திரு சிவராமன் சிவகுமார் ஐயா அவருங்க வந்து கரும்பு வச்சுருக்கிறாங்க. திரு கிருஷ்ணமூர்த்தி இந்த ஈரோடு பகுதியில் மேம்படுத்தப்பட்ட முறையில் இயற்கை முறையில் மிக உயர்ந்த தரத்தோடு கரும்பு சாறு விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. திரு மோகன சுந்தரம் ஐயா அவங்க இருக்காங்க, நம்மாழ்வு ஐயாவோட மிக நெருக்கமான தொடர்புடையவங்க. அப்புறம் முனியப்பன் அம்மாப்பேட்டை முனியப்பன் அவங்க வந்திருக்காங்க. இவங்க இடத்த நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அடுத்ததாக முத்துக்குமாரோட அப்பா வந்திருக்கிறாங்க. சரியா, இதில் வந்து இந்த கரும்பை பற்றின ஒரு அறிமுகம் ஒன்று சொல்லணும். நம்ம ஏற்கனவே குழிமுறை அமைப்பில் சொல்லியிருந்தோம். அவங்க சிவகுமார் ஐயா இந்த கரும்பு போட்டிருக்கிறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இடைவெளி எவ்வளோங்க ஐயா வச்சுருக்கீங்க? 6 அடிக்கு 6 அடி இடைவெளியில் வச்சுருக்கிறாங்க ஒரு ஒரு குழியும். இது வந்து பயிர் வயசு என்னங்க ஐயாவது? 6 மாதம் முடிஞ்சிருக்கு. 6 மாதம் முடிஞ்சிருக்கு. 6 மாதம் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சராசரியாக ஒரு 5 அடி 6 அடி உயரம் இருக்குது இல்லைங்களா? 6 அடி உயரத்துக்கு கரும்பு நிற்கிது பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஆரோக்கியமான பயிர். அடுத்தது அடுத்த பயிர் வந்து பக்கத்துலேயே வர்றதை வந்து நல்லா பார்க்க முடியும் நீங்கள் கண்கூடா. இது வந்து இப்போ உள்ள சூழ்நிலையில் 2 வெட்டுக்கு வரும் அது. சரியா, நம்ம வந்து 10 அடி மையத்துக்கு மையம் இது குரு சாரி அந்த முனைக்கு முனை 10 அடி சொன்னோம். அதுவே மறுபடியும் 15 அடி வச்சா நல்லது அப்படிங்கிற இடத்த நோக்கி அவ்வளோ வேகமான வளர்ச்சி இருந்தது. இது வந்து 6 அடிக்கு 6 அடி மையத்துக்கு மையம் 6 அடி வச்சு போட்டிருக்கிறாங்க. குழிமுறை அமைப்பில் குழி எடுத்து போட்டாங்களே தவிர மறுபடியும் வந்து அந்த குழியை மூடிட்டாங்க. குழியை மூடிட்டு பாத்தி மறையில் தண்ணி பாய்ச்சி பாத்தியை மூடாமல் விட்டாங்க. 4 மரத்துக்கு 4 குத்துக்கு நடுவில் குழி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த இருக்கிற இடத்துலலாம் சோலையை ஒடிச்சு போட்டாங்க. சரியா, அந்த 2x2 குழியெல்லாம் இதில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் என்ன செய்து தோட்டம் ஊறி மேலெழும்பி மண் வந்து இன்னும் மென்மை அடையிறதுக்கு பதிலாக மேல் நோக்கி தண்ணி விட்டதால் தோட்டத்தோட பாத்தி வந்து இறுகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வாய்க்கால் வழியாக ட்ரெஞ்சு வழியாக விடுறாங்க. ட்ரெஞ்சு வந்து அப்படியே தண்ணி ஓடி ஓடி அது இறுகிடுது. சரியா, அந்த குழிமுறை அமைப்புலேருந்து கொஞ்சம் மாறுபட்டிருக்கு. இருந்தாலும் முதல் தடையாக தமிழ்நாட்டில் நம்ம சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு ஐயா மட்டும்தான் இதை செஞ்சுருக்கிறாங்க. சரியா, பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு மிக அற்புதமான முறையில் வந்திருக்குது. எல்லா பகுதியிலையும் இந்த நடவு மாதிரி நேருக்கு நேராகவும் இருக்குது, இப்படி பார்த்தாலும் நேராக இருக்குது, இந்த வகையில் பார்த்தீங்கனாலும் நேராக இருக்குது, எல்லா வகையிலையும். அதனால் நல்ல வெளிச்சம் நல்ல காற்றோட்டம் வரும்போது ஒரு கரும்பு கூட சாயல. இந்த கரும்போட ஆரோக்கியத்தை பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ நீளமான கணுக்களோடு வருதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா கரும்பும் ரொம்ப அற்புதமான ஒரு வெளிச்சலுங்கிறத கண்டிப்பாக இதை வந்து மறுக்க முடியாது. விரும்புகிறவங்க வந்து பார்த்துக்கலாம். ஈரோட்டம் பக்கத்தில் மலப்பாளையம். சரியா, நல்ல அற்புதமான ஒரு முறையில் வளர்த்துருக்குறாங்க. ஒரு கரும்பு கூட கீழே கிடக்கிற கரும்பு நீங்கள் பார்க்கவும் முடியாது. 6 அடி உயரம் வளர்ந்து குத்து ஒரு கரும்பு கூட கட்டி விடவும் இல்லை, அப்படியே நிற்கிது, எல்லாமே நிற்கிது பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு திடத்தன்மையோட நல்ல ஆரோக்கியமான விளைச்சல். மூங்கி மரம் மாதிரி மூங்கி குத்து மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் அடுத்த பயிர் 2வது பயிர் வந்து வாழைக்கு வர்றது மாதிரியே பக்கத்தில் உடனே வர ஆரம்பிச்சுட்டு நிறைய பயிர்கள் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய எண்ணிக்கைகள். இது 2 முறை இப்படி இருந்ததுன்னா சராசரியாக வெட்ட முடியும். ஒரு கட்டர் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு கத்தியால் வெட்டி எல்லோரும் என்ன செய்வாங்க, இந்த குருத்தால் வெட்டிடுவாங்க. நம்ம அந்த மாதிரி இல்லாமல் ஒரு குத்திலையும் வளர்ச்சி அடைஞ்ச நிலையில் உள்ள கரும்புகளை வெட்டும்போது 2வது கரும்பு வந்து ஒரு பாதி 2 அடி 2.5 அடி வளர்ந்துருக்கும். அப்போ வந்து 1 ஆண்டுக்கு குறைச்சலாக சராசரியாக 2 முறை புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்கும் அதுலேருந்து. ஏன்னா 6 அடி உயரம் போன பிறகு கரும்பு என்னத்தையும் தனக்கு அடுத்த வாரிசை வந்து வாழை மாதிரியே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா, அதுதான் இதை பார்க்குறீங்க. இன்னும் நிறையா கணுக்களும் வரும், வந்துகிட்டே இருக்கும். சரியா, இன்னும் புதுசு புதுசாக வர ஆரம்பிச்சிடும், எல்லாம் வந்துட்டுருக்கு பாருங்கள். சரியா, அதனால் 2 முறை வெட்டுங்கிறது இதில் சரியாக வரும். இது 2வது இது கரும்பு வெட்டுறது ரொம்ப எளிசு. வெட்டுற செலவு ரொம்ப கொஞ்சமாக இருக்கும். இந்த கரும்போட சுற்றளவு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கண்ணே. அளங்க 2 அங்குலம், 2 அங்குலத்துலேருந்து 2.5 அங்குலம் இருக்குது கரும்போட சுற்றளவு. ரொம்ப நீளமாக இருக்குது. ஆ, 2 அங்குலத்துக்கும் குறையாமல் இருக்குது. 2.5 அங்குலத்துலேருந்து 3 அங்குலம் கூட இருக்குது கரும்பு. ஒரு குத்தில் பார்த்தீங்கன்னா 20 இருக்குது, 30 இருக்குது. சரியா, சராசரி 20க்கு குறையவே இல்லை பார்த்தீங்கன்னா எண்ணிங்கனாலே தெரியும். ஸோ பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, இந்த குத்தில் வந்து 20 இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா தெரியும் 5 அங்குலம் ஒரு 5 அங்குலம் சுற்றளவு உள்ள கரும்பு. அதாவது இன்னும் 6 அடி உயரம் தான் வளர்ந்துருக்கு. 5 அங்குலம் சுற்றளவு உள்ள கரும்பு இருக்குது. 3லேருந்து 5 அங்குலம் வரைக்கும் சுற்றளவு உள்ள கரும்பு இருக்குது. நல்ல அற்புதமான ஒரு பயிர் முறைங்கிறது. இது வந்து ஒரு 50 விழுக்காடு நம்ம சொன்னதில் நம்ம சொல்லி கொடுத்த முறையில் 50 விழுக்காடு இது நீர்ப்பாசனத்தோடு பண்ணியிருக்காங்க. அடுத்த ஆண்டுக்கு நீர்ப்பாசனமே தேவையில்லாத ஒரு முறையை நோக்கி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு விரும்பணும். அதை நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த இடைவெளி இன்னும் அதிகப்படுத்தி கரும்பு வந்து அந்த சொன்னது மாதிரி கொண்டு வந்திருந்தோம்னா இதனுடைய உச்ச விளைச்சலை நம்ம ரொம்ப சீக்கிரம் பார்க்க முடியும். ரொம்ப அற்புதமான ஒரு
பயிர் முறையை தேர்ந்தெடுத்து செஞ்சுருக்காங்க. ஐயாவுக்கு திரு சிவகுமார் ஐயாவுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த விரும்புகிற நண்பர்கள் இதை வந்து செயல்முறைப்படுத்தி பார்க்கலாம். சரியா, நன்றி, வணக்கம் ஐயா.